Welcome students. Now we are going to see exercise 8C first Roman. Already nama 8B and 8A il paathirukom. Idella express as a decimal. Ipo idella fraction la kuduthirukanga. Fraction la kuduthirukadha nama decimal ku convert panna porom. Decimal la kudutha fraction ku convert panna theriyum. Ipo fraction to decimal ku nama convert panna porom. Already nama solirukom. इधे 8 by 10 अपना 8 है 10 वाले divide पढ़ने अब इन रदा इधर कहना meaning 8 is the quotient 10 is the divisor अपना मैं सिर्फ 8 है 10 वाले divide पढ़ने ये लामे अब इधर से ना मतलब divide पढ़ने पाकुंगे रावसीम कड़े यादे so और number है 10 वाले divide पढ़ने मोर दे point नमके left side ले one digit move आऊँगा point नमके left side ले one digit move आऊँगा 100 means two digits move ஆகும் இப்ப 10 கழிச்சு 0 1 0 அப்ப பாயிண்ட் நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுல 1 டிஜிட் மூவ் ஆகும் 10 னா 100 னா 2 டிஜிட் மூவ் ஆகும் 1000 னா 3 டிஜிட் மூவ் ஆகும் அது சேம் இப்ப 8/10 கொடுத்திருக்காங்க 8/10 இங்க என்ன நம்பர் இருக்கோ நியூமரேட்டர்ல அத தூக்கி அப்படியே நாம ரைட் பண்றோம் 8 இப்ப 10 கழிச்சு 0 1 so one digit move ஆகும் அப்ப one digit னா இங்க one digit தான் இருக்கு அப்ப இங்க பாயிண்ட் வைக்கிறோம் இப்ப இங்க பாயிண்ட்க்கு பிஃபோர் எதுமே நம்பர் கிடையாது so 0 இப்ப 8/10 means 0.8 8/10 னா 0.8 and next 93/10 this is also 10 அப்ப 10 means one digit move ஆகும் அப்ப இங்க மேல என்ன இருக்கு நம்பர் 93 அத அப்படியே ரைட் பண்ணு one digit நமக்கு left side move ஆகும் இது இப்படி move ஆச்சுனா right side இப்படி அப்ப right ல இருந்து one digit so answer 9.3 9.3 அப்ப 93/10 9.3 நம்ம write பண்ணோம் and next 72/100 72/100 இப்ப இங்க இருக்கிற 72 வந்து அப்படியே write பண்றோம் இப்ப இங்க 100 ன்னும் போடுது 2 digit move ஆகும் 100 னா 2 digits so 1 2 அப்ப இங்க நாம பாயிண்ட் வைக்கிறோம் அப்ப 1 2 பாயிண்ட் இங்க இங்க ஃப்ரண்ட்ல என்ன நம்பர்ல சோ 0 அப்ப 0.72 0.72 and next 137 divided by 100 137 divided by 100 so 100 na 2 digit move aagum appo enna number irukku adu appadi irukku nam write pandrom 100 ku 2 digit move aagum appo 1 2 appo answer 1.37 1.37 indha namakku 100 2 digits move aagudhu finish next 186/100 186/100 அப்ப இங்க இருக்கிற நம்பர் தூக்கி அப்படியே நம்ம ரைட் பண்றோம் 186 சோ அப்ப 100 எங்க மொழுது பாயிண்ட் நமக்கு 2 டிஜிட்ஸ் மூவ் ஆகும் 1 2 சோ ஆன்சர் 1.86 1.86 அண்ட் நெக்ஸ்ட் சம் 4/100 இங்க கொடுத்திருக்கிறது 4 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க only 1 டிஜிட்ஸ் தான் நமக்கு இருக்கு பட் 100 எங்க மொழுது நமக்கு 2 டிஜிட் மூவ் ஆகணும் அப்ப ஆல்ரெடி இங்க 1 டிஜிட் இருக்கு இல்லாத ஒரு டிஜிட்க்கு நாம 0 போடுறோம் இல்லாத ஒரு டிஜிட்க்கு 0 போடுறோம் இப்போ 1 2 2 டிஜிட் அல்லி பாயிண்ட் சோ ஒரு 0 அப்ப 0.04 0.04 and next 1172/100 1172/100 so 100 na namakku 2 digit move aagum appo 1172 so 12 2 digit alli point vekkrom inga numerator la enna number irukko adu appadi thukki write pandrom 10 na 1 digit move alli move panni point vekkrom 100 na 2 digit move panni point vekkrom suppose inda sum maadhiri numbers edhu namakku illa adha அந்த இடத்துல 0 போடுறோம் எத்தனை டிஜிட்ஸ் தேவையோ அது அந்த டிஜிட் நாம என்ன பண்றோம் 0 போட்டு அடுத்து பாயிண்ட் வச்சு 0 போடுறோம் ஓகே சோ லாஸ்ட் 1 454/10 454/10 தி சேம் நம்பர்ஸ் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம் 454
உருவாக்கும் அப்ப இங்க இருந்து பாயிண்ட் இங்க வருது சோ ஆன்சர் 454 இருந்தது இப்போ 1 டிஜிட் எல்லாம் பாயிண்ட் வச்சனே 45.4 45.4 தட்ஸ் வெரி சிம்பிள் இங்க கொடுத்திருக்கிற நம்பர் நியூமெரிக்கல் நம்பர் அப்படியே நம்ம ரைட் பண்றோம் 10 னா 1 டிஜிட் பாயிண்ட் மூவ் ஆகுது 100 னா 2 டிஜிட் மூவ் ஆகுது சோ 2 டிஜிட் மூவ் ஆகும்போது சப்போஸ் நமக்கு